ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு இந்த விலாக் வந்து ஒரு லஞ்ச் டைமில் எடுத்தது. நான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒரு ஃபிஷ் மெனு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதை தான் வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன். இதில் வந்து இன்றைக்கி நான் ஃபிஷ் கறியும் அதோட சைட் டிஷ்ஷுக்கு வந்து பீட்ரூட் பால் கறியும் வைக்க போகிறேன். கூடவே இந்த ஃபிஷ்ஷின் தலை போட்டு சொதியும் வைக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டு செய்தேன்னா ஈஸியாக இருக்கும்ன்றதால எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த பீட்ரூட் பால் கறிக்கு வந்து இந்த மாதிரி வட்டம் வட்டமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீள நீளமாக வட்டி பீட்ரூட் பால் கறிக்கு வச்சோம்னு சொன்னால் நல்லா கரைஞ்ச மாதிரியும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் வடிவாக இருக்கும், கறி டேஸ்டாகவும் இருக்கும். அதான் நான் இந்த மாதிரி வட்டி எடுத்துட்டேன். அடுத்து வந்து பிஸ் கறிக்கு தக்காளி பழம், சொதிக்கும் தக்காளி பழம் தேவையானதால ஒரு ரெண்டு தக்காளி பழத்தையும் வந்து எடுத்து நான் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிட்டேன். முதல்ல வந்து நான் ரைஸ் தான் வைக்க போகிறேன். ரைஸ் வைக்கிறதுக்கு முதலே இதில் பானையில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன். நான் வந்து இன்றைக்கி வடிச்செடுக்க போகிறேன். ரைஸ் குக்கரில் போடாமல் வடிச்செடுக்க போகிறேன். என்ன சொன்னால் அது பச்சை அரிசி என்றபடியாக, சிவப்பு பச்சை அரிசி என்றபடியாக அதிலேருந்து வார கஞ்சி எடுத்து குடிக்கலாமேன்னு சொல்லி, அது அவ்வளவு சத்தாக இருக்கும், அது குடிக்கலாமேன்ட்டு நான் இன்றைக்கி வடிச்செடுக்க போகிறேன். இப்போ வந்து பீட்ரூட் கறி வைக்கிறதுக்கு பீட்ரூட்டுக்கு வந்து உப்பும் மஞ்சள் தூள் அதோட கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இப்போ வந்து பீட்ரூட் கறி வைக்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, அதோட ஒரு ஸ்பூன் வெந்தயம், கூடவே வந்து வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம், அதோட பச்சை மிளகாய், மற்றது வந்து ஒரு மூன்று கல் உள்ளியும் வந்து நான் வெட்டி வச்சுருந்தேன். நான் அதையும் வந்து சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ வந்து கடுகு சேர்க்கையில் அதால் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கடுகு தான் சேர்க்க போகிறேன். கடுகையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அப்போ வந்தாப்புறது தான் இந்த பீட்ரூட்டை வந்து இதோட சேர்க்கணும். இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ வந்து இதோட இந்த கட்டைத்தூள் இருக்குது தானே, அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கட்டைத்தூள் என்றால் மிளகாத்தூள் ஏற்கனவே அதில் சேர்த்துருக்குறேன். அப்போ இதை வந்து கொஞ்சமாக இந்த கட்டைத்தூளையும் நான் இந்த வெங்காயத்தோட வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கு வந்து மாசித்தூள் சேர்த்து தான் செய்ய போகிறேன். இப்போ பீட்ரூட்டை வந்து இதோட சேர்த்துட்டு இந்த வெங்காயம் இதோட வதங்கின வெங்காயத்தோட வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து நான் இன்றைக்கு மாசித்தூள் சேர்த்து செய்கிறதால மாசி கட்டைத்தூளும் வந்து சேர்க்கிறேன். இது வந்து இப்போ வெஜிடேரியன் சைவமான நேரம் செய்யல, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு தனியாக பீட்ரூட்டை இந்த மாதிரி வைக்கலாம். இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக நான் வந்து இந்த கட்டைத்தூள் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாசி கட்டைத்தூள் எடுத்து அதையும் இதோட சேர்த்து போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி அவிய விட போகிறேன். ஒரு கொஞ்சமாக ஒரு சொட்டு தண்ணியும் விட்டால் கீழே பிடிக்காமல் கரெக்டாக வந்து வரும். அதனால் ஒரு கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு நான் வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ இங்கால வந்து ரைஸுக்கு தண்ணி வந்து கொதிச்சிட்டுது, சோறு அவிய வைக்கிறதுக்கு தண்ணி கொதிச்சிட்டுது. இப்போ நான் சிவப்பு பச்சை அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இந்த அரிசியை வந்து கழுவிட்டு இதோட சேர்க்குறேன். பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி அவிய வச்ச பிறகு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நான் பால் எடுத்துருக்கிறேன், தேங்காய் பால். அதையும் வந்து ஒரு கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். நல்ல தண்ணியாக வேணுமென்று சொன்னால் கொஞ்சம் தண்ணியாகவும் சேர்க்கலாம், ஆனால் பிரட்டல் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதால நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் ஒருக்கா மூடி போட்டு அந்த பால் விட்ட பிறகு ஒருக்கா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அவிய வச்சிட்டோம்னு சொன்னால் பீட்ரூட் கறி வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பீட்ரூட் கறி வந்து ரெடி ஆகிட்டுது. இனி அதை வந்து இறக்கி வச்சுட்டு அடுத்தது வந்து மீன் கறி, மீன் சொதி வைக்கிறதுக்கு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். மீன் சொதி வைக்கிறதுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி கூட்டி வைப்போமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அரிசியும் வந்து வெந்து வந்துடுது. அரிசியை வந்து ஒரு பக்கத்தில் வந்து நான் வடிச்செடுத்துட்டேன். வடிச்செடுத்துட்டு இப்போ வந்து சொதி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்.
சொதி வைக்கிறதுக்கு நான் இந்த மீன் தலை எடுத்துருக்கிறேன். மீன் தலையில் தான் இன்றைக்கு தக்காளி பழம் போட்டு சொதி வைக்க போகிறேன். மீன் தலையை வந்து முதல்ல சேர்த்துட்டு அதோட இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், மற்றது வந்து தக்காளி பழம் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து வைக்கலாம் சொதி வைக்கிறதுக்கு. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சொதி. இது ஸ்ரீலங்காவில் எல்லாமே இந்த மீன் தலை போட்டு சொதி வைக்கிறது நல்ல ஒரு ஃபேமஸ்ன்றே சொல்லலாம். அதோட நான் கூடவே மாங்காயும் இண்டை சேர்த்துருக்குறேன். மாங்காய் சேர்த்தா நல்லா புளிச்ச மாதிரி நல்லா இருக்கும். இது வந்து கூட இடியப்பத்துக்கு எல்லாமே சேர்த்து சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே வந்து உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதை வந்து கொதிக்க வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சொதி வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுது. நல்லா இந்த மீன் தலையெல்லாமே அவிஞ்சு இந்த மாதிரி கொதிச்சு வந்த அப்புறம் இப்போ தேங்காய் பால் சேர்ப்போம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னும் ஒருக்க தேங்காய் பால் சேர்த்தோன்னே திரஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ வந்து கிளறி விட்டுட்டு இருக்கணும். கிளறிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வர விட்டி நல்லா கொதிச்சு வர விட்டி சொதி இறக்கணும்னு சொன்னால் சூப்பரான மீன் சொதியும் வந்து ரெடி ஆகிடும். இப்போ மீன் கறி வைக்கிறதுக்கு, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்குள்ளே கடுகும் சேர்த்து வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளியும் வந்து சேர்க்கிறேன். மீன் கறிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதோட பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன், அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயமும் சேர்த்துருக்கிறேன். மீன் கறிகளுக்கு வெந்தயம் அதுகள் வந்து சேர்த்து செய்யணும். வெந்தயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் வெங்காயம் பதங்கி வர அதோட இந்த வெட்டி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் கூட சேர்த்து இந்த தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வார மாதிரி வந்தால் பிறகு நாங்கள் சேர்த்து தண்ணி அதுகள் சேர்த்தோம்னு சொன்னால் நல்லா இருக்கும். இப்போ ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் நான் இப்போவே வந்து தூளும் சேர்க்குறேன். ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு தூளும் சேர்த்துட்டு இப்போ இதோட புளிக்கரைசல் ஒரு பாக்களவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளிக்கரைசலையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த இதை வந்து தண்ணியோடு இருக்கிற இந்த கூட்டை வந்து நான் மூடி அவிய வைக்க போகிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு தான் சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி அவிஞ்சு வர விட்டு நான் வந்து மீன் போட போகிறேன். இப்போ இங்கால பக்கத்தில் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நான் இன்றைக்கி அந்த மீன் ஃப்ரை மசாலா தான் எடுத்துருக்கிறேன். அதையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்ட்டு அது ஊறி இருக்கும். மீன் பொறிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ இந்த குழம்பும் வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுது. இப்போ தான் நான் வந்து மீன் சேர்க்க போகிறேன். இப்போ எடுத்து வச்சுருந்த அந்த மீனையும் இதோட சேர்த்துட்டு மீன் வந்து கொஞ்சம் வெட்டைக்குள்ளேயே அந்த கொஞ்சம் பிஞ்ச மாதிரி வந்துட்டுது. ஸோ நல்லா கரண்டியால் கிளறாமல் போட்டுட்டு அதோட கருவேப்பிலையும் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு மாதிரி சேர்ற மாதிரி விட்டுட்டு இப்போ தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு நான் வந்து மூடி இந்த தூள் வெக்க அடங்கி மீன் அவிக்கிறதுக்கு வந்து மூடி வச்சுட்டேன். இப்போ அங்கால ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு சட்டி வச்சுட்டு கூடவே அதோட நல்லெண்ணெயும் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஃபிஷ்ஷையும் வந்து ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். ஃபிஷ்ஷும் வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிட்டுது. இன்றைக்கு லஞ்ச் ரைஸ், அதோட பீட்ரூட் கறி, அதோட ஃபிஷ் கறியும் மீன் தலை போட்டு சொதியும் வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து லஞ்சுக்கு நான் வந்து சாப்பிட்றதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன்.
சூப்பரான இந்த ஃபிஷ் லன்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.